ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவோட தொடர்ச்சியாக க்ரூயிஸோட செகண்ட் டே நாங்கள் என்ன பண்ணோன்றது தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு சூப்பராக சன்ரைஸ் பார்த்தாச்சு. நாங்கள் இருந்தது ஷிப்போட ஃப்ரண்ட் சைட் கிட்டன்றனால கேப்டனோட கேபின் எல்லாமே தெரிஞ்சது, கேப்டனுமே நாங்கள் பார்க்க முடிஞ்சது. ஸோ மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட 14th ஃப்ளோரில் விஞ்சாமர் மார்க்கெட் பிளேஸ் தான் போயிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனப்போ அந்த கார்னர் சீட் கிடச்சிது, அதாவது ஜன்னல் ஓரம்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல உட்காந்து கடலோட வியூ வேறு லெவலில் இருந்தது, அப்படியே கடலை ரசிச்சுட்டே சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட போகிறது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக அந்த ஓப்பன் ஆகிற டைம்லேயே நம்ம போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். அதே போல் ஃபுட்டுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம நல்லா செட்டில் டவுன் ஆகி கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்லாம். சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம்னாலும் சீட்ஸ் கிடைக்காது. ஸோ ஒரு 10 minutes கிட்டே வெயிட் பண்ணிவிட்டு யாராவது வெக்கேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் க்ரூயிஸில் வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து ட்ராவல் அடாப்டர் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம கெஸ்ட் சர்வீஸ் ரூமில் போய் கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் க்ரூயிஸ் என்டர் ஆகிறப்பவே அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர். அதுக்கு எவ்வளவோ சார்ஜ் பண்ணாங்க, ஸோ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த சார்ஜஸ் வந்துட்டு நம்ம க்ரூயிஸ் ட்ரிப் முடிச்சுட்டு நம்ம ட்ராவல் அடாப்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறப்போ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டெக் 15ல் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பூல் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ உங்கள் சிபாஸ் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அங்கே க்ரூயிஸ்லேயே வந்து டவல் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த பூல் இருக்கக்கூடிய ஏரியா, அவுட்டோர் பூல் இன்டோர் பூல் இருக்கும், இன்டோர் பூல் கிட்டக்க டவல் கலெக்டிங் ஏரியா இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் உங்கள் கார்டு காமிச்சிங்கன்னா உங்கள் நீங்கள் எத்தனை டவல் வாங்குறீங்கன்றத நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டவலை வாங்கிட்டு ஒரு இடத்துல நல்லா செட்டில் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூலுக்கு போனீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அடல்ட்ஸ்க்கு வந்து இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. கிட்ஸ்க்கு வந்துட்டு வாட்டர் பிளே ஏரியா, இந்த ஸ்லைட்லாம் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது, எல்லாருமே நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சது. செம்ம ஹாப்பியா விளையாடிட்டு இருந்தா
ஸ்விம்மிங் பூலில் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஸ்பிளாஷ் பே கேஃபேயில் வந்துட்டு ஃப்ரீ ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்கும் அந்த டைமில். ஸோ ஒவ்வொரு நாள் வந்து மெனு சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. ஒரு நாள் பீஸானா, ஒரு நாள் வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், ஒரு நாள் வந்து சிக்கன் நக்கெட்ஸ், இந்த மாதிரி ரெண்டு மூணு ஃபுட் ஆப்ஷன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நாளைக்குமே அது சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. ஸோ நம்ம அப்படியே பூலுக்கு சைட்லேயே வந்துட்டு நம்ம அதை கலெக்ட் பண்ணி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஆஃப்டர்நூன் போல் வந்து பெனாங் மலேசியா ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக நாங்கள் ரீச் ஆன டைமில் ஜென்டிங் ட்ரீம்ன்ற க்ரூயிஸ் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. செம்ம பெரிய க்ரூயிஸு, பார்க்குறதுக்கே செம்ம பிரம்மாண்டமாக இருந்தது. ஒன்ஸ் பெனாங் ரீச் ஆனதுக்கப்புறமா வெளியில் போய் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் சுற்றி பார்க்குறதுனாலும் போயிட்டு க்ரூயிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம டைமுக்கு உள்ளே என்டர் ஆகிடணும். ஸோ எங்கள் பிளான் என்ன அப்படின்னா, பெனாங்குள்ளே போகிறதா எங்கள் பிளான் இல்லை, ஃபுல்லாக க்ரூயிஸ்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் எங்கள் பிளான். அதனால் நாங்கள் கீழே இறங்கலை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் கிட்ட பெனாங் போயிட்டாங்க, பாதி பேர் தான் க்ரூயிஸில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டோம். யூஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஸ்பாட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தேடி போய் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்ஸ்லலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஷிப்போட கடைசி எண்டில் போய் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதே போல் ஷிப்போட ஃப்ரண்ட் சைடும் போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். கிட்ஸ்க்கு தனியாக ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்க, டெக் 12 அட்வென்ச்சர் ஓஷன்னு. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம் தீக்ஷனாவை. ஸோ அவளுக்கும் கொஞ்சம் பொழுது போகணுன்றதுக்காக ஸோ அங்கே வந்து ஸ்லைடு, இந்த கார், இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் நல்லா அவள் ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தா. பெனாங்லேருந்து ஷிப் ஸ்டார்ட் ஆகிறப்போ கொஞ்சம் மழை, இடி, இது மின்னல் இதெல்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்கு விஞ்சாமர் மார்க்கெட் பிளேஸ் தான் போயிருந்தோம்.
ஸோ ஃபுட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸும் இருக்கும், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃபுட்டு இருக்கும். நமக்குமே வந்துட்டு இந்தியன் ஃபுட் ஆப்ஷன்ஸ் தான் வேணும்னா அதுக்குமே அவங்க வந்து ஃபுட் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால நம்ம நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. நிறைய ஃபுட் வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம், ஒரு சில ஃபுட் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னு சொல்லலாம். முடிச்சுட்டு டெக் 4 & 5 போயிருந்தோம். ஸோ அங்கே தான் பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. ஒரு சில லோக்கல் பிராண்டோ வாட்சஸ் இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ எல்லா ஷாப்ஸையும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் மூமெண்ட் அப்படின்ற மியூசிக் ஹாலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போயிருந்தப்ப சரி என்ன தான் பண்ணுறாங்கன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் போனோம். பார்த்தா சாங்கோட கரோக்கி மட்டும் ப்ளே பண்ணாங்க. ஒரு சிலர் ரேண்டமாக அங்கே வந்திருந்த விசிட்டர்ஸ் வந்து சாங் வந்து பாடினாங்க. ஸோ அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரையராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த சாங்னு சொல்லிட்டோமோ அதை அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதோட கரோக்கி ப்ளே பண்ணாங்கன்னா நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து பாடுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ராயல் தியேட்டர் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து மேஜிக் ஷோ அண்ட் சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அதுவுமே சூப்பராக இருந்தது. இதோட டே 2 விளாக் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ டே 3 விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மாலினி ஸ்ட்ரையாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.